வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வந்து அரசு பதவி, அரசில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, அதிகார அம்சம் கிடைக்கிறதுக்கு, அதே நேரத்தில் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் காரியம் நடக்கிறதுக்கு, இது மாதிரி அதிர்ஷ்டம் வெற்றி கிடைக்கிறது, இதெல்லாம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். எப்படி பொங்கல் வைக்கலாம், எந்த முறையில் பொங்கல் வைத்தால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம காமக்கியா ருத்ரபீடம் சேனல், இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இவங்கெல்லாம் நிறைய பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன், செய்து எல்லாருக்கும் நல்லது நிறைய நடந்திருக்கிறதா சொல்கிறீங்க. உங்களுக்காக, ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இணங்க, ஒரு தனி சேனல் ஒன்று, அதாவது ஓம் நைன் டிவின்னு ஒரு சேனல் வச்சுருக்குறோம். அந்த சேனலில் என்ன போடுறோம் அப்படின்னா, வியாபார சம்பந்தமான சிறு தொழில் பெருத்தொழில் எதுவாக இருந்தாலும், தொழில் சம்பந்தம், தொழில் நல்லா போகணும், வியாபாரம் நல்லா நடக்கணும், வேலை நல்லா நடக்கணும், நல்ல சம்பளம் வரணும் அப்படிங்கிறதுக்கு பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரம்லாம் இந்த ஓம் நைன் டிவியில் இருக்குது. செய்யும் தொழிலே தெய்வம், இதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதிரி வியாபார சம்பந்தம், தொழில் சம்பந்தம், இதுக்கெல்லாம் வந்து வீடியோ தெரியணும், பரிகாரங்கள் செய்து நல்லா வரணும்னு முடிவு பண்ணால், அந்த ஓம் நைன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்குறேன். நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா, பொங்கல் வைக்கிறது, ஏன்னா இப்போ நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்போ அந்த ஆடி மாத காலங்கிறதுனால பொங்கல் வைக்கிறத பற்றி பார்க்குறோம். அது ஆடி மாதம் தான் வைக்கணும் இல்லை, எப்போ வேணாலும் இந்த பொங்கல் வச்சுக்கலாம். எந்தெந்த முறையில் பொங்கல் வைத்தால் சிறப்பு அப்படிங்கிறதுல லைனாக பார்த்துக்கிட்டு வரோம். பார்க்காதவங்க முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்த்துருங்க. இப்போது இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, அரசு பதவி உயர்வு, அரசு ஆட்சி, அதாவது அரசியலில் நல்ல பெரிய லெவலுக்கு போகிறது, வெற்றி அடைகிறது, அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டம் யோகம் வெற்றி கிடைக்கிறது எப்படி, அதாவது அதிர்ஷ்டம் நமக்கு அரசில் பதவி உயர்வு கிடைக்கிறது எப்படி, உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறது, வெற்றியும் யோக அதிர்ஷ்டமும் கிடைக்கிறது எப்படி, அரசியலில் பலம் காண்றது எப்படி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பொங்கல் முறை இருக்குது. இந்த வகையில் பொங்கல் வைத்தால் சிறப்பு. அது என்ன பொங்கல் எப்படின்னா, நமக்கு தெரியும் இல்லையா, கிராம தேவதைகள், நம்ம கிராம தேவதைக்கு திருவிழா நடக்கும்போது பொங்கல் வைக்கிறது, குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது, எதுவுமே காரியம் நடக்காமல் இருந்தால் சுவாமி குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு பொங்கல் வச்சுக்கிறது, இப்படிலாம் இருக்கு இல்லையா. இந்தல எந்த அரிசியில் இந்த பொங்கல் வைத்தால் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த அரிசி பேரே என்னென்னா, மன்னர் அரிசின்னு பேர். மன்னர், மன்னர்னா ராஜா, மன்னர் அரிசி ராஜாவுடைய அரிசின்னு பேர். அந்த அரிசி அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. பொங்கல் வைக்கணும் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது, பாரம்பரிய அரிசியில் அதுவும் ஒன்று, உடம்புக்கும் நல்லது. அதை தாண்டி ஆன்மீகமாக பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பல வரலாற்று கதைகள் சொல்கிறாங்க. எப்படின்னா, அந்த அரிசி மன்னர் அரிசி, அதுக்கு நம்ம ஊரில் என்ன பேர், ஒரு பொது பேர் தான் அந்த மன்னர் அரிசிங்கிறது, நம்ம ஊரில் என்ன பேர் அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசின்னு பேர், கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசியில் பல அரிசிகள் இருக்குது. அதில் இதுக்கு மட்டும் ரொம்ப விசேஷம் என்னன்னா, இதை மற்ற மக்கள் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்களாம். அதாவது மன்னர் காலத்து அரசாங்கம் இருக்கு இல்லையா, தடையே போட்டிருக்கிறாங்க, யாரும் சாப்பிட, நீங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அரசு, அதாவது அரசாங்க ஆட்கள், மன்னர் ராஜாக்கள் மட்டும்தான் அந்த அரிசியில் சமைச்சு சாப்பிடுவாங்களாம். ஏன்னா அதில் அவ்வளவு ஒரு பெரிய சத்துக்கள் இருக்குது, ஒரு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது அரிசி ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, அந்த சத்தெல்லாம் சேர்ந்தால் உடம்பு எந்த அளவுக்கு திடமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு குறிப்புகள் கொடுக்குறாங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி ஆன்மீகமாக பார்ப்போம். ஆன்மீகத்தில் அதை சொல்கிறாங்க எப்படின்னா, ஒரு ராஜா ஒரு வெற்றி பெறணும், நம்ம ஒரு போர் நடக்குது, அந்த போரில் போய் வெற்றி அடையணும், ராஜாவுடைய அந்தஸ்தை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படிலாம்னா என்ன பண்ணுவாங்களாம், அந்த ராஜா அப்போது குலதெய்வம் இருக்கு இல்லையா, அந்த ராஜாங்களுக்கெல்லாம் குலதெய்வம், அந்த ஊர் தெய்வம், மன்னர் தெய்வம்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த சாமிக்கு இந்த மன்னர் அரிசியில் தான் பொங்கல் வைப்பாங்க. அதாவது கருப்பு கவுனி அரிசியில் தான் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியமும் படையெல்லாம் பண்ணுவாங்களாம். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி, போர் வெற்றி கண்ட பின்னாடி, அப்புறம் வந்து அரச இதில் வந்து கொஞ்சம் குளறுபடி நிறைய ஆயிடுச்சுன்னா சுவாமி கும்பிடணும் இல்லையா, உடனே ஒரு பூஜைலாம் போடுவாங்களே, அப்போவும் இதில் தான் பொங்கல் வைக்கிறது. அதிகார ஆட்சியை இன்னும் பலப்படுத்தணும், இன்னும் நம்மளுடைய ஆட்சி விரிவாகணும் அப்படின்னாலும் இந்த அரசியில் தான் அந்த குலதெய்வத்துக்கு பொங்கல் இடுறது. இது வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. ஏன்னா இந்த அரிசியை பற்றி தனி வரலாற்று கதைகள் உண்டு. தடை செய்யப்பட்ட அரிசி, தடைன்னா மக்கள் சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க, அரசாங்கம் மட்டுமே அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்புகள் சொல்கிறாங்க. விவசாய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதுக்கு குறிப்பு கொடுக்குறாங்க. அப்படி
ஆன்மீகத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. போருக்கு போனால், போருக்கு வந்தால், அரசை தக்க வச்சுக்கிறது, இன்னொரு அரசை நம்ம பெருசாக பலப்படுத்துறது. இது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை இருக்குது. அரசு பதவி இப்போல்லாம் இந்த ராஜாக்கள்லாம் இல்லை இல்லையா, இப்போல்லாம் அரசாங்கம், அந்த அரசு பதவியில் பலம் பெறணும், அரசு பதவி பெருசாக வரணும், இல்லை அரசியலில் பெருசாக வரணும் நம்ம. அப்புறம் இல்லைன்னா நம்ம சராசரி மனுஷங்களாக இருக்கிறோம், நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், மேல் பதவி, மேல் உயர்வு பதவி கிடைக்கணும். ஒரு டீச்சராக இருக்கீங்க, ஒரு உயர்வு கிடைக்கணும், இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கணும். அதை தாண்டி வெற்றியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கணும். அப்படின்னா இந்த கருப்பு கவுனி, அதாவது மன்னர் அரிசின்னு சொல்லப்போகிற கருப்பு கவுனி அரிசியை எடுத்து நீங்கள் வந்து பொங்கல் வைக்கலாம். நம்ம இப்போ இருக்கிற ஆடி மாதம் கிராம தேவதைக்கோ குலதெய்வத்துக்கோ இல்லை எந்த சாமி வேணாலும் இதை பொங்கலாக வைக்கலாம். என்னென்னா இதில் ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்துக்குங்க வீட்டில். ஏன்னா இது நிறைய நேரம் ஊறணும் அப்படின்றாங்க. ஏன்னா வழக்கமானபடி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு சமைக்க முடியாது. இதை இது டைம் அதிகம் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை நிறைய நேரம் ஊற வச்சு தான் நீங்கள் பொங்கல் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு முறை இதை செய்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெத்தட் வந்துடும். இது எவ்வளோ நேரம் ஊறுனா இது பொங்கலாக நமக்கு சீக்கிரம் வெந்து போகுதுன்னு தெரியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கோயிலில் போயிட்டு நீங்கள் இதில் பொங்கல் வைத்து இந்த பொங்கலை உங்களுக்கு பிடித்த கடவுளுக்கு, அது கிராம தேவதையாக இருக்கட்டும், உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், குலதெய்வமாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் இதை பொங்கல் வைத்து இதை பிரசாதம் நைவேத்தியமாக படையலாக இறைவனுக்கு வழிபாடு செய்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்து தானும் கொஞ்சம் சாப்பிட்டு இதை பூஜையை செய்தால் இது நமக்கு, நான் ஏற்கனவே சொன்னபடி, அரசு சம்பந்தமான அனுகூல காரியத்தை வெற்றி படைய செய்யும். ஏன்னா இந்த அரிசிக்கு அப்படி ஒரு சக்தி. இது அரிசியே கருப்பாக இருக்கும், இது மற்ற அரிசி மாதிரி இருக்காது, இது வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். இது வந்து அவ்வளவு அதீத சக்தி உடைய அரிசின்னு விவசாயிகளுடைய ஆராய்ச்சிகளில் இருக்குன்னா பாருங்களேன். அதனால தானே அந்த காலத்திலே மன்னர்கள் அதை வந்து தடை செய்து தனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி அபூர்வமான விஷயங்களை தான் தெய்வத்துக்கு படைப்பாங்க எப்போவுமே. எப்போவுமே தெய்வத்துக்குன்னா ஒரு அபூர்வ விஷயம் தான் தெய்வத்துக்கு கொடுக்கறது. அப்போ இந்த அரிசியில் பொங்கல் செய்து வெற்றி கண்டிருக்காங்கன்னும் போது நம்ம இப்போ யோசித்து பார்க்கணும். அதனால் இதே அரிசியை இப்போ கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்றாங்க. நானும் விசாரிச்சுட்டு தான் இதை போடுறேன். சராசரியாக கிடைக்குது இது. அதை நீங்கள் விசாரித்து பார்த்து இந்த அரிசியை வாங்கி இதை தெய்வத்துக்கு பொங்கல் செய்து தெய்வத்துக்கும் படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு உங்களுடைய கோரிக்கையை, அதாவது கட்டளையை இறைவன்கிட்ட வேண்டிக்கங்க. கண்டிப்பாக நடக்கும். மன்னர்கள் செய்தது கண்டிப்பாக நடக்கும். அவங்களுக்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த வந்தவங்களாம் இதை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி செய்த ஒரு அற்புதமான, ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அரிசி தான், அதுவும் தெய்வீக சக்தி உடைய ஒரு அரிசி தான், தெய்வம் மிக பயங்கரமாக பலமாக ஏற்றுக்கொண்ட ஒரு அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசி, அதாவது மன்னர் அரிசின்னு சொல்லப்படுற ஒரு அரிசி. இதில் பொங்கல் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001217, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339851666.